தமிழ் அன்னைக்கு வணக்கம் ஜெர்மனி தமிழருவி வானொலி நிலையம் மற்றும் நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்று உலக ஆசிரியர் தினம் ஆம் எம்போன்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் உலங்கணிந்த சர்வதேச ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இன்று இப்பதிவினை ஆசிரியராக நான் வழங்க காரணம் முதலில் நாம் நம்மை அளப்போம் நேசிப்போம் நம் பணியினை சுவாசிப்போம் ஏனெனில் உன்னை நேசி உன்னைப் போல் பிறரையும் நேசி என்னால் முடியும் என்று எண்ணு ஏன் பிறந்தோம் என்று எண்ணு என்ற கூற்றுக்கு அப்பொழுதுதான் நம்மால் இணங்க முடியும் பிறரை இயக்க வைக்க இயங்க வைக்கவும் முடியும் நம் செயல்களில் நாம் எப்பொழுது தெளிவாக உறுதியாக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் பிறவற்றையும் தெளிவாக உறுதியாக செயல்படுத்த வைக்க முடியும் ஆசிரியர்களாகிய நமக்கு முதலில் வேண்டியது சுய பரிசோதனையே சுய பரிசோதனையோடு சுய சிந்தனைகள் சேரின் அதுவே புத்தாக்க சிந்தனைகள் வெளிப்பட வழிகோலாய் அமையும் அத்தகைய ஆசிரியர்களாகிய புத்தாக்க சிந்தனை உடைய மக்களாகிய நாம் மாணவர்களையும் அதே போன்று உருவாக்க வேண்டும் உருவாக்க முடியும் என்பதே என் திண்ணம் ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய்க்கு அடுத்தபடியாக பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் நம்மையே பெரிதாக போற்றுகின்றனர் காரணம் மாணவர்களுக்கு என்ன வரும் என்ன வராது என்பதை ஆராய்ந்து அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு பாடங்களை சொல்லித் தருபவர்கள் ஆசிரியர்கள் நாம் தானே ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்றால் அந்த விவசாயத்தையும் மேலும் பல படைப்புகளையும் புகட்டும் சமுதாயத்தின் முதுகெலும்பு ஆசிரியர்களாகிய நாம் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் அக்டோபர் ஐந்து உலக ஆசிரியர் தினம் இது உலகளாவிய ரீதியில் பல்வேறு விதமாக கொண்டாடப்படுவது நாம் அறிந்த ஒன்று அவரவர் சமய கலாச்சார பின்னணிகளுக்கு ஏற்ப இதனை வெளிப்படுத்தும் விதத்தில் மாற்றங்கள் பல உள்ளன இலங்கை சிங்களவர் மற்றும் தமிழர் ஆசிரியர்களுக்கு வெற்றிலையை கொடுத்து காலில் விழுந்து வணங்கும் வழக்கம் இருந்ததை நாம் பல செய்திகளில் காண முடிகிறது அதேபோல் யுனெஸ்கோ நிறுவனம் ஆசிரியரின் முக்கியத்துவத்தையும் தன்மையினையும் கருத்தில் கொண்டு வருடந்தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதையும் நாம் அறிகிறோம் ஒரு சமூகம் அதி உன்னத நிலை அடைந்து இருந்தால் நிச்சயமாக அதன் பின்னால் இருப்பது நம் போன்ற ஆசிரியர் சமூகம் என்பதை நாம் அனைவரும் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் ஒரு சமூகம் தாழ்ந்து போனால் ஆசிரியர் சமூகம் தனக்கான பணியை சரிவர செய்திடவில்லை என்றும் நாம் எண்ணம் கொள்ள வேண்டும் இதனை நான் இவ்வாறு கூறுவதற்கு காரணம் என்னவெனில் நல்லதும் கெட்டதும் நம்மிடமே உள்ளது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விளைகிறேன் ஆராய்ச்சியாளர்களும் அறிஞர்களும் சான்றோர்களும் ஆசிரியரின் உன்னதத்தை கூறுவதையும் தாண்டி நாம் அனைவரும் இந்த செய்தியை கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் வேறு எந்த துறையை விடவும் அதிக பொறுப்புகளும் அதிக முக்கியத்துவமும் நிறைந்தது நம் பயணம் இத்தகைய ஆசிரியர் மாணவர் பயணத்தில் மாணவர்களுக்கு ஊக்கமும் தன்னம்பிக்கையும் நன்னர்களும் வழங்கிவிட்டால் அங்கே மாணவர் ஆசிரியர் உறவைத் தாண்டிய உறவு வேறு எதுவும் இருக்குமோ என்ன ஒரு மாணவன் ஆசிரியரை சேரும் தருணத்தில் வெறும் மண் கலவையாய் மட்டுமே உள்ளான் அவனை தேவையான வடிவில் வளர்ப்பது வார்ப்பது ஆசிரியராகிய நம் பணியாகவே உள்ளது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் அதிலும் முக்கியமாக நம் ஆசிரியர் இனத்தில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களின் உழைப்பினை நாம் அதிகம் பாராட்டியே ஆக வேண்டும் சிறு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஆசிரியர்கள் குழந்தையாகவே மாறிவிட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் தங்களின் முழு கவனத்தையும் ஆசிரியர்கள் மீது விழும்படி செய்ய முடியும் இந்த ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்களின் மழலை பேச்சும் மழலை சிரிப்பையும் கண்டு களிப்புற்று கனவு நாயகர்களாய் இந்த புதிய உலகிற்கு அறிமுகப்படுத்தும் ஓர் உன்னத உணர்வு மனதில் ஏற்படுத்துவதும் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களிடமே நிரம்பி இருப்பதை நாம் அனைவரும் கண்டறிந்தது ஒவ்வொரு நாட்டின் எதிர்கால வளர்ச்சி அந்த நாட்டின் வகுப்பறையில்தான் உருவாக்கப்படுகிறது ஒரு சிறந்த ஆசிரியரால் தான் உலகம் இன்றளவும் பல்துறை அறிஞர்களை பெற்று கொண்டிருக்கிறது இந்தியாவின் மக்கள் குடியரசுத் தலைவராகவும் மக்களின் நெஞ்சங்களில் இன்றும் என்றும் நீங்காத நினைவுகளோடு இருப்பவராகிய திரு ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்கள் தன் வாழ்நாளில் மிகச்சிறந்த மனிதராக விஞ்ஞானியாக நல்ல குடிமகன் மற்றும் குடியரசுத் தலைவராக இருக்கும்போதும் அதிகம் அவர் நம்பியது மாணவர்கள் மற்றும் அவர்களை திறம்பட உருவாக்கும் நம்போன்ற ஆசிரியர் சமுதாயத்தையே அத்துடன் ஆசிரியராக ஒரு ஆசிரியரை பெருமைப்படுத்திய பெருமை நம் ஐயாவையே சாரும் அப்துல்கலாம் அவர்கள் ஆசிரியர்களை பற்றி தெரிவித்த கருத்து என்னவெனில் மோசமான ஆசிரியரிடமிருந்து கூட ஒரு நல்ல மாணவன் கற்றுக்கொள்வான் என்கிறார் சிறந்த ஆசிரியரான அப்துல்கலாம் வகுப்பறையை ஒரு நாட்டின் மிகச்சிறந்த அறிவு வகுப்பறையின் கடைசி இருக்கையில் இருக்கலாம் என்று மாணவர்களுக்கு தனது கருத்துகளாக உற்சாகம் மூட்டியதை நாம் இங்கு எண்ணத்தக்கது வகுப்பறையின் கரும்பலகை ஒளிரும் இடம் ஆக்குகிறது என பள்ளி கரும்பலகையின் மகத்துவத்தை அறியச் செய்தவரும் நம் ஐயா அவர்களே சாதாரண மாணவராக இருந்து ஆசிரியராக மாறியது பெருமிதப்பட செய்கிறது என்று ஆசிரியர் துறையையே பெருமிதப்படுத்துகிறார் வாழ்வு என்பது எளிய கட்டமைப்பு கொண்டதல்ல அதனை எதிர்கொண்டு கற்க வேண்டும் என்று டாக்டர் மன்மோகன் சிங் கூறியதை நாம் அனைவரும் நோக்குவோம் ஒன்றை செய்ய விரும்புகிற போது அதை செய்வதற்காகவே இருக்கிறோம் என என்ன வேண்டும் என்கிறார் படிக்காத மேதை ஒவ்வொரு மாணவனுக்கும் கனவுகள் கண்டிப்பாக உண்டு அந்த கனவுகளை லட்சியமாக்கும் வல்லமை கொண்டவர்களே நாம் சாதாரண மாணவனையும் சாதனையாளராக மாற்றுவதும் நாமே நாம் என்ன உணர்கிறோம் என்ற உருவத்தின் பிம்பமே அவன் சிவ சுப்பிரமணிய ஐயர் என்னும் ஆசிரியரின் உற்சாகமான வகுப்பறையை தாண்டிய நிகழ்வுதான் அப்துல் கலாம் என்னும் மாணவனுக்குள் விமானியாக வேண்டும் என்ற சிறகுகள் முளைக்க வைத்தது சத்திய சோதனையில் மகாத்மா காந்தி எழுதிய சத்திய சோதனையில் தனது ஆசிரியர் கிருஷ்ண சங்கர பாண்டியாவை நன்றியுடன் நினைக்கின்றேன் என்ற வரிகளால் அலங்கரிக்கிறார் எனவே பாட புத்தகத்தையும் தாண்டி சொல்லி கொடுக்கின்ற ஆசிரியர்கள் பிற்காலத்தில் மாணவர்கள் எழுதும் புத்தகத்திற்குள் இருப்பார்கள் என்பதே நிதர்சனம் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் உணர மறுக்க வேண்டாம் மறக்க வேண்டாம் வாழ்வின் வெற்றி தருணங்களுக்கு அடிகோலிடும் ஒரு ஆசிரியரால் தான் மாணவர்களை புருவம் உயர்த்தி பார்க்க வைக்கும் நிலை கண்ணாடிகளாகவும் நிமிர வைக்கவும் முடியும் பிரதிபலிக்கவும் வைக்க முடியும் என்ன கனவாக அவர்களை ஏற்றம் பெற செய்யவும் முடியும் என்பது என்னுடைய திண்ணமான பதில் ஒற்றை சொல்லில் ஒளிர்ந்த ஓர் ஆயிரம் விண்மீன்கள் நாம் இந்த ஆயிரம் ஆயிரம் விண்மீன்களை உருவாக்கி கொண்டிருப்பவர்கள்தான் நாம் இந்த விண்மீன்களை உருவாக்கக்கூடிய அத்தனை பொறுப்பும் நம்மிடம்தான் உள்ளது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் அலெக்சாண்டர் ஆசிரியர்களை போது நான் உயிரோடு இருப்பதற்கு என் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் சிறப்பாக வாழ்வதற்கு என் ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்கிறார் நாம் ஒவ்வொருவரும் மாணவர்களுக்கு ஒரு நூலகமாக விளங்க வேண்டும் ஆசிரியரிடம் பழகும் மாணவனுக்கு அறிவின் அற்புத வளர்ச்சியோடு பெருமையையும் தனித்துவத்தையும் கிடைக்கும் வழிவகை செய்ய வேண்டும் அறியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் என்ற ஐயன் திருவள்ளுவனின் வரிகளுக்கு இணங்க அந்த மாணவ செல்வங்களை வழிநடத்த வேண்டும் ஒவ்வொரு மாணவனும் பள்ளியை விட்டு வெளியே வரும்பொழுது கூட்டுப்புழுவிலிருந்து வெளியே வரும் வண்ணத்துப் பூச்சி போல் பன்முகம் கொண்ட மாணவனாக உருவாக்குவோம் இங்கு வைரமுத்து கவிஞர் வைரமுத்து அவர்களின் பாடல் நினைவு கூறத்தக்கது கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை முளைக்கும் விதைகள் முளைக்கத் துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர் என்கிறார் கவிஞர் கூட்டுப்புழுவும் பட்டுப்பூச்சியாய் மாறி இறுதியில் பட்டடையாய் மிளிர்கிறது அதுபோல பொறுமை அடக்கமெனும் பண்பை நாம் மாணவரிடம் போதிப்போம் நம்மை தன் வாழ்வை கரையற்றும் தோணியாக சுவாச மூச்சாக நினைக்கும் மாணவ பருவத்திற்கு நாம் தூணாக துணையாக ஏணியாக அறிவின் கலங்கரை விளக்காகவும் நிற்போம் மாணவ சமூகத்துக்கு தேவையான ஆற்றல் ஊக்கம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி என்று அனைத்தையும் ஒரு சேர கற்றுக் அவனை நல்லவனாக பண்புள்ளவனாக சிறந்தவனாக நாணயமானவனாக அறிஞனாக மேதையாக சமூகத்தின் உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும் உயரிய பொறுப்பு உள்ளவனாக நாம் அவனை நிலைநிறுத்த பாடுபடுவோம் வாழ்வு அனுபவமும் வாசிப்பு அனுபவமும் இவை இரண்டும் மாணவர்களுக்கு தேவை அதை உருவாக்கும் களமாக நாம் தான் நிற்க வேண்டும் என்று எண்ணி பயணப்பட முனைவோம் ஒவ்வொரு மாணவனுக்குள்ளும் தனிப்பட்ட ஆர்வம் ஈடுபாடு எல்லாமே இருப்பது உண்மை அதை அந்த மாணவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்தும் வகையில் ஒரு ஆசிரியரானவர் அதை செயல்படுத்த வேண்டும் ஒரு மாணவனை ஒழுக்கம் உள்ளவனாகவும் நல்ல சிந்தனை உள்ளவனாகவும் கண்ணியமானவனாகவும் உருவாக்குவதில் நம் ஆசிரியர்களின் பங்கு முக்கியமானது என்பதை நாம் என்றும் மற மறந்து இருக்கக்கூடாது உழைப்பையும் முதலீடையும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்போம் அது எவ்வாறு எனில் நாம் நம்முடைய அறிவையும் பொன்னான நேரத்தையும் சொல்லி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மேலான உழைப்பு எது எவ்வாறு முதலீடு செய்வது என்பதை அவருடைய மாணவர் பருவத்திலிருந்தே நாம் கற்றுக்கொடுக்க முற்படுவோம் எங்கே நடப்படுகிறோமோ அங்கே மலராகு என்ற பொன்மொழிக்கு எடுத்துக்காட்டாய் நாம் அனைவரும் திகழ்வோம் நம்மிடம் ஒப்படைக்கப்படும் மாணவர்களை வாழ்க்கை என்றால் என்ன இதில் மாணவ மாணவி சமூகத்தின் பங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு தெளிவை ஆசிரியர்கள் நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் ஒவ்வொரு நாளும் பாடத்தோடு சார்ந்து நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி பாடத்தோடு வாழ்க்கை கல்வியையும் மனவளர் கல்வியையும் போதிக்க வேண்டும் பாடம் முடிக்கவே நேரமில்லை என்ற அங்குலாய்ப்புகளை விடுத்து என் கடன் பணி செய்து கிடப்பதே ஆசிரியர் பணியே அரப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி ஆசிரியர் என்றால் ஆசிரியம் என்பதை கருத்தில் கொள்வோம் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முகவரி இல்லாத கடிதத்திற்கு சமம் இதுபோல்தான் மாணவ சமூகமும் குறிக்கோள் லட்சியம் இல்லாமல் இருந்தால் எதிர்காலம் ஓர் இருண்ட பாதையாகி விடும் என்பதை நாம் அறியாததா என்ன இதனை மாணவ மணிகள் மனதில் நன்கு பதிய வைத்து அதன் மூலம் கிடைக்கும் வெற்றியை பகிர்வோம் பகர்வோம் நல்ல மாணவனாக ஆக்குவதோடு நல்ல மனிதனாக மாற்றும் பொறுப்பும் ஆசிரியர்களுக்கு இருக்கிறது அதேபோல் ஆசிரியர்கள் என்பவர்கள் மாணவ சமூகத்தை உருவாக்குபவர்கள் அல்ல மாறாக உயிர் ஊட்டுபவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும் சிறந்த ஆசிரியர்களின் பண்புகள் குணங்களை பார்க்கும் மாணவ மாணவிகளின் மனதில் அப்படியே பதிய வேண்டும் அதனால் நாம் ஒவ்வொருவரும் மாணவர்களின் கால கண்ணாடியாக கதாநாயகர்களாக கதா நாயகியாக நம் எண்ணத்தில் எழுச்சி கொண்டு மாணவர்கள் முன் செயல்படுவோம் அப்படி பணியாற்றும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் மாணவர்களின் உரிமை உடைய உறவுகளாக ஸ்தம்பிப்பது உறுதி என்றே என் வாதம் ஒரு சமயம் அரிஸ்டாட்டில் தன் மாணவருடன் ஆற்றின் கரைக்கு வந்தாராம் மாணவர்களை கரையில் நிற்க வைத்தவர் நான் சென்று ஆற்றில் ஏதாவது சுழல்கள் உள்ளதா என பார்த்து வருகிறேன் என்றாராம் அவர் ஆயத்தம் கொண்ட அந்த சமயம் அவரின் ஒரு மாணவர் தண்ணீரில் நீந்தி செல்வதை கண்டார் மருகரை வரை சென்று திரும்பிய மாணவர் குருவே சுழல்கள் இல்லை நாம் தைரியமாக ஆற்றை கடக்கலாம் என்றானாம் அந்த நிலையில் அரிஸ்டாட்டில் உன்னை சுழல்கள் எடுத்து சென்றிருந்தால் என்னவாகி இருக்கும் என்றார் அதற்கு அந்த மாணவன் கூறினானாம் இந்த அலெக்சாண்டர் போல் ஆயிரம் அலெக்சாண்டரை உருவாக்கும் வல்லமே கொண்டவர்கள் ஆசிரியர்கள் நீங்கள் ஆனால் ஒரு அரிதான குருவை இழந்தால் நாங்கள் பரிதவித்து விடுவோம் பரிவி பரிதவித்து போவோம் என்றானாம் என்ன ஆசிரியர் பெருமக்களே ஆசிரியர் மாணவர் உறவு என்பது எவ்வளவு உன்னதமானது என்பது இந்த ஒரு நிகழ்வு மூலம் நாம் அறிய முடிகிறது அல்லவா ஆதலால் ஆசிரியர் மாணவர் உறவு என்பது தாய் தந்தை மகன் மகள் உறவு போன்றது ஒரு தாய் எப்படி தன் பிள்ளைகளின் வளர்ச்சியில் அக்கறை செலுத்துவாளோ அதே போன்றதொரு அக்கறையும் ஆசிரியர்கள் செலுத்தும் போதுதான் ஆசிரியர் மாணவர் உறவு என்பது அங்கு வலுப்பெறும் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் வலுவான பாரதத்தில் வாழ்வியல் கல்வியை புகுத்தி நல்லதொரு மாணவர்களையும் நாட்டை ஆளும் படைகளையும் நான்மறை வேதங்களையும் உணர்த்தி மாணவர்களின் வாழ்வில் மணி தீபம் ஏற்றுவோம் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் இறுதியாக சர்வதேச பேச ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது உங்கள் ஆசிரியை சித்திரகலா கலைச்செல்வன் நன்றி